ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் பிஜன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் ஆல்வின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க தம்பி வந்து ஒரு கர்ணப்புறா வச்சுருக்காங்க. வச்சுட்டு வந்து ஓவர் அடிப்புறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காராம். அது வந்து ஓவர் அடிப்புறாவா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கேஸில் சில அப்டேட்டும் இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கர்ணப்புறா நல்ல அடி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மாதிரி கண்ணை பார்த்து வாங்கணும் அப்படின்னா, இதுக்கு இருக்கு பாருங்கள், கண் நல்லா அறுக்கு கண்ணில் அந்த ரிங்கு தெரிஞ்சு பாருங்கள், வெள்ளை கலரில். இந்தமாரி ரிங்கு அந்த ஃபுல் ரிங்கும் ஜாயின் ஆயிடுச்சுனாலே அது பார்த்திங்கன்னா நல்ல அடி புறா. அந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருந்தாலும் சரி, கருப்பு கலரில் இருந்தாலும் சரி, அந்த ரிங்கு ஃபுல்லாக வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அடி புறா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓவர் அடி புறா அப்படின்னு அந்த ரிங்கே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பறவைப்புறா. கர்ணையில் வந்து சும்மா பறந்துக்கிட்டே தான் இருக்கும், அடியெலாம் இருக்கவே இருக்காது, சும்மா அப்பப்போ எலும்பவும் செய்யும். இந்த ரிங்கு இருக்கிற புறா மட்டும்தான் பார்த்திங்கன்னா அடிக்க செய்யும். அது பேர் வந்து அடி ரிங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிங்கு இருந்தால் அது ஓவர் அடி புறா அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரிங்கு ஃபுல்லாக சுற்றி இருந்தால். இப்போ வாங்க நம்ம கேஜில் இருக்க அப்டேட் எல்லாத்தையும் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறா இருக்கும். இது வந்து காஷ்னி கலரில் ஒரு சாதா புறா வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். சின்ன புறா தான், ஒரு 4 கிளி புறா தான். இன்னும் இதுக்கு ரக்கை கொடுக்கல, பின் தான் போட்டு வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புறா இருக்கும். இந்த புறா வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்த கலர், நம்ம வால் ஒயிட்னு ஒரு புறாவை சொல்லிகிட்ருக்கோம், அந்த கலர் தான் இது. இருங்க, அது ஃபுல் கலர் வந்து பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வால் ஒயிட் சொல்லிகிட்ருக்க புறாக்கிட்டேருந்து அதோடய அம்மாக்கிட்டேருந்து இறங்கின விடை இது, இன்னொரு விடை அதே போலவே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்ராஸ் வந்து போன வாட்டி பார்த்திங்கன்னா முட்டை வச்சுருக்கோம், அது இன்னும் பொறிக்காமல் அப்படியே தான் இருக்குது. அப்படியே சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபேன்சியோட முட்டையும் அப்படியே தான் இருக்குது, இன்னும் பொறிக்கல, இது இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பழங்குட்டி வந்து போன வாட்டி பிங்க் கலரில் இருந்தோம், இந்த வாட்டி இதோட கலரை பாருங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முள்ளாக வருது, வெள்ளையும் கருப்பு கலந்த முள்ளாக வருது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சப்ஜா கலரில் வரப்போல தான் இருக்குது, கலர் இன்னும் ஃபுல்லாகவே வரவே இல்லை, அந்த முள் மட்டும்தான் வருது. இது வந்து கலரை வந்து நம்ம ஒன்ட்ட பிறகு அடுத்த வீடியோவில் காமிக்கலாம். அப்படியே இந்த கீழே பார்த்தீங்க, இது பார்த்திங்கன்னா நம்ம கிர்ஜலோட குட்டி, இதையும் காமிச்சிடறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கும் இன்னும் கலர் வரல, வெறும் அந்த முள் முள்ளாக அந்த டியூப் தான் வளர்ந்துருக்கு. இந்த குட்டி நல்லா ஹெல்த்தியாகவே வளருது. இதை வந்து நம்ம இது கூட பிறந்த குட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணாக்கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த குட்டியும் வந்து சூப்பராக வளர்க்குதான் அந்த புறா. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புது முட்டை. இது எது போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒயிட்டோட குட்டி, அதாவது கிரிஜல் குட்டி ஒயிட் கலரில் ஒன்று வந்திருக்கோம், அது வந்து போட்ட முட்டை தான் இது. அதுவும் அந்த பிளாக்கு முட்டையே போடல அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், அது போட்ட முட்டை தான் இது. பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டையும் நல்லாவே வச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் கிட்டே மாற்றி வச்ச கர்ணை மேலோட குட்டி. இருங்க, இதையும் எடுத்து காமிச்சிடறேன். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஜா கலரில் தான் வரும், ஏன்னா இதோட அம்மாவும் சப்ஜா, அதோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா பூரி லைனு, பூரி கலரில் வருதானும் பார்க்கலாம். ஆனால் குட்டி வந்து கண்ணெல்லாம் திறந்துட்டு நல்லாவே வளர்க்குதுங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு. அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிர்ஜல் ரெண்டு குட்டி இருக்கும். இந்த குட்டிக்கு இன்னும் கலரே வரல, ரெண்டு குட்டியும் பிங்க் கலரில் தான் இருக்குது. ஒரு குட்டி வந்து நல்லா சைஸாக இருக்குது, இன்னொரு குட்டி வந்து அதை விட கொஞ்சம் வந்து சின்னதாகவே இருக்குது. இதோட கலர்லாம் இன்னும் வரவே இல்லை, அதனால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கலர் என்ன வருது அப்படின்னு. அப்படியே இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா போன வாட்டியே காமிச்சிருப்போம், நம்ம கர்ண ஆண் பெண்ணோட ரெண்டு குட்டிங்க, ப்ரௌனும் அந்த கர்ண குட்டியும் பிறந்த குட்டிங்க இதுங்க. இதுங்களும் ரெண்டும் கண்ணை திறந்துச்சு, ரெண்டு குட்டியும் சூப்பராக ஒரே சைஸில் தான் வருது. அப்படியே நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் புது முட்டை தான். இது வந்து இப்போ நம்ம புதுசாக போட்ட கர்ணைங்க போட்ட முட்டை. இது எப்படி போட்டுச்சுனே தெரில, நம்ம அதை ஜோடி போட்டே 3 நாள் தான் இருக்கும். 4வது நாள் பார்த்திங்கன்னா இந்த புறா முட்டை வைக்குது. இது இந்த புறா தான் அதிசயமாக இருக்குது, சீக்கிரமாகவே முட்டை வச்சுது. இந்த முட்டை பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஐ ஃப்ளேயர், அதுக்கப்புறம் அந்த கொண்டப்புறா போட்ட முட்டை தான். இது வந்து டப்பா கிடைக்கல, அதனால் ஒரு ட்ரே வந்து வச்சுருக்கேன். இதுவும் ரெண்டு முட்டை பார்த்திங்கன்னா வச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்ம கேஜில் இருக்க அப்டேட்டு.
இன்னும் அப்டேட் வருதா அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று காமிச்சிடுறேன். நம்ம வந்து ஒரு ஃபேன்சி புறா வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். இந்த புறாக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணும் இருக்குது, அதை வந்து ரெடி பண்ணோம். இப்போ இதுக்கு வந்து டேப் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம், அதையும் இந்த வீடியோலேயே காமிச்சிருக்கோம். இந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துடிச்சிக்கிட்டே இருக்குது கீழே போனோம் அப்படின்னு பார்க்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புறா வந்து நம்ம விட்டாச்சு, எங்கேயும் பறக்கலாம் இல்லை அவ்வளோவா, சும்மா அப்படியே பறந்துட்டே போய் கீழே இறங்கிச்சு, அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கு. இது நிற்குதா இல்லை போயிடுதா எங்கன்னா பறந்து போகுதா அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐகானும் கிளிக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.